ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராமராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம 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 ஹரே ஹரே புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷய்யர் நம்ம தினம் தினம் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்க்க உண்டு நான் இப்போ இடையில் காசி போயிருந்தேன் காசிக்கு போகும்பொழுது நிறையா பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு சார் உங்கள் அந்த ஆன்மீக தகவல் ரொம்ப பிரமாதமாக இருந்துருக்கு நீங்கள் வேலைக்காக சொன்ன மந்திரம் ரொம்ப பயனுள்ளாக இருந்துருக்கு ஏன் கணவர் மனைவி ஒற்றுமைக்காக சொன்ன மந்திரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சாலகிராம மாலை இந்த சாலகிராம மாலையை போட்டிலேருந்து நான் முந்தியெல்லாம் ரொம்ப ரொம்ப பார்த்துட்டேன்னா கோவப்படுவேன் இப்போ ரொம்ப அமைதியாக இருந்துருக்கேன் பெரிய விஷயம் சார் நீ உங்கள்கிட்ட இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டிலேருந்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்குது இந்த பரிகாரங்கள்லாம் பலன் தரணும்னா என்ன பண்ணணும் பலன் தரணும்னா ஒன்றே ஒன்று தான் ஆத்மார்த்தமாக அதை மனசிறங்கி பண்ணணும் அப்படி பண்ணாத போது அதுக்கு பலன்கள் குறைவாகவே இருக்கும் அந்த பலன் தரக்கூடிய அந்த மந்திரத்தை விடாது ஜபிக்கிறது பெரிய பலன்களை தரும் புண்ணியத்தை தரும்னு சொல்லி இன்றைக்கி நம்ம நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஸ்ரீவிகாரவரிடம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு சதயம் இன்றைய திதி சப்தமி காலை ஒன்பது மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு அஷ்டமி சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் ஆயில்யம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வேண்டது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா அதுவும் இப்போ பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் மாலை நால் எட்டு ஆறு அஷ்டமி அன்னைக்கு பைரவரை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஓம் பைரவாய நமகங்கிற மந்திரம் உன்னதமான மந்திரம் பைரவருக்குண்டான அஷ்டோத்திர நாமார்ச்சனை சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டி வணங்கும் பொழுது அற்புதமான காட்சிகளை கொடுப்பர் எப்பேற்பட்ட தடங்களாக தான் தடங்களை போக்கக்கூடிய பரமேஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் பைரவர் இந்த பைரவருக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு கால பைரவர்னு சொல்லுவா காசியில் இருக்கக்கூடிய இந்த கால பைரவரை பார்த்துட்டேன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பார் அவருக்கு பூஜை புனஸ்காரங்கள் அதிகமாக இருக்கும் அங்கே வரக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பெரிய தடங்கள் இருந்தாலும் பைரவர் பார்த்துப்பார் ஊருக்கே காவலாக இருக்கக்கூடியவர் பைரவர் அந்த பைரவரை வேண்டினோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குடும்பத்துக்கு காத்து ரட்சித்து அனுகிரகம் பண்ணுவர் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு அதுதான் உண்மையும் கூட அப்பேற்பட்ட பைரவரை மனதார பிரார்த்தனை பண்ணும் பொழுது எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் போகும்னு சொல்லி இன்னைக்கு இன்னைக்கு உண்டான விசேஷங்களை பற்றி நம்ம பார்த்தோம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலங்களை பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே நிறையா விஷயங்களில் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும் இன்றைக்கி குழப்பம் இருக்கும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாங்கிற குழப்பங்கள் இருக்கும் சில விஷயங்களில் நம்ம முடிவெடுக்கிறதுல ரொம்ப திடீர்னு முடிவெடுப்போம் இப்போ அப்படி எடுக்கிறது இல்லை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து இதை பண்ணலாம் வேண்டாம் இதை பண்ணினால் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் யார் மனசும் புண்படுத்தப்படாது அமைதியாக இருந்த ஒவ்வொரு காரியத்தை சாதிக்கணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுகள் ஒரு உங்களுக்கு பெரிய ஒரு மன திருப்தியும் கொடுக்கும் குழப்பம் ஒரு மனுஷனை தெளிவாக்குங்கிற சொல்லுவாள் அது உங்களுக்கு பிரத்யமாக நடக்கும் அது மாதிரி குழப்பங்களில் நீங்கள் நிறைய தெளிவுபரத்துக்குண்டான நாளாக உண்டு மேஷராசி அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு திலகாத்திரமான சிந்தனையும் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் பயந்தும் பயப்படாமல் இருக்கக்கூடிய ரெண்டு எண்ணங்களும் கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தொல் ரீதியான முழுமையான கவனம் செலுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு மேஷராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் நான்கு நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பவர்களே ரிஷபராசினியர்கள் நிறைய இறக்கப்படுவோம் ஒருத்தருக்கு முடியல ஏதோன்னு ஹெல்ப் வேணும் அப்படின்னா இறக்கப்படுறது வழக்கம் இந்த இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு பல நேரங்கள் நம்மளை பற்றி அவள் திருப்பி பேசும் பொழுது மன வருத்தங்கள் இருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பாடமாகவே இருக்கும் குறிப்பாக இந்த அஷ்டம சனியில் நிறையா பாடங்கள் யார் உதவி செய்கிற யார் உதவி செய்யலை இவாளுடைய குணம் என்ன இவளுடைய குணம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக தெரிஞ்சுப்பேன் இதை தெரிஞ்சுட்டு இனிமேல் இவாளுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் இல்லைன்னா இந்த பக்கம் வந்துடணும் அப்படின்னு ரொம்ப அழகான முடிவெடுத்து செயல்படுவேன் சில சமயங்கள் மனைவியோ அல்லது தாயாரோ யாராவது பற்றி சொல்லும்பொழுது எதிர்த்து பேசுவோம் இல்லை அப்படி இல்லை இல்லை அவ ரொம்ப நல்லவான்னு சொல்லுவோம் கடைசியில் அதே குணத்தை அவாகிட்டு வந்து பார்க்கும்பொழுது சரி வா சொன்னது கரெக்டு நம்ம தப்பான முடிவு எடுத்து விட்டோமே அப்படிங்கிற ஒரு சில யோசனைகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் தொழில் ரீதியான முழுமையான கவனம் செலுத்தி அதில் முழுமையான எண்ணங்கள் வைக்கும்போது நிச்சயம் வெற்றி பெற முடியும் திருமண காரியங்கள் கைகூடும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு மென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு திருமலையான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே மிதுனராசி நேர்களே எப்பவுமே சுறுசுறுப்பாக செயல்படுவோம் நம்மளோட வேலை மட்டும் இல்லாத மற்றவாளுடைய வேலையும் நம்ம எடுத்து பார்த்துப்போம் இன்றைக்கி காலை வேலைகளில் கொஞ்சம் சோர்வு இருக்கும் சரி லீவ்னால்தானே கொஞ்சம் சோர்வு எடுத்துருப்போம் நாளைக்கு பார்த்துடுவோம் நாளைக்கு பார்த்துட்டு போன்னு ஒவ்வொரு விஷயங்களும் கிடைப்போம் சில நேரங்கள் நேர தாமதம் கழித்து அந்த காரியத்தை செய்வோம் நடக்காமல் போகலாம் திருப்பி அதில் வெற்றி கொள்ளு அது மாதிரி முயற்சி எடுத்த காரியங்கள் சிறு தடங்கல்களும் பெரு வெற்றியும் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் ஒரு நண்பர் மூலமான ரெஃபரன்ஸ் தேவை ஒரு காரியத்தில் வெளிநாடு போய் ஜெயிக்கணும் இது போன்ற நினைச்சுன்னு இருக்கிறவாளுக்கு காரிய அனுகூலியம் நிறையா இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே கரகராசினியர்களே நிறையா பேர் சவால் விட்டு நீ இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குற விஷயங்கள்லாம் நீங்கள் எல்லாத்திலேயும் முன்னின்று ஜெயிச்சுடுவேன் ஆனால் சில சமயங்கள் உங்களை தூண்டி விட்டு சில காரியத்தை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாள் அதனால் யார் எதையை சொன்னாலும் அதை நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படலாமா வேண்டாமான்னு யோசித்தாலே போதும் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு வெற்றி அதிகம் பூச நட்சத்திரத்துலேயும் ஆயுள்ள நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு புதிய முடிவுகள் ஏதேனும் இருந்தால் ஒரு நாள் கழித்து அதை பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பெருசாக ஒன்றும் கிடையாதுனால ஒன்றும் பெருசாக சாதிக்க போகிறது இல்லையே அப்படின்னு யோசித்து அந்த காரியத்தை பண்ணுறது நல்லது ஏதேனும் அவசியமான பிரயாணம் இருந்தாலும் பிள்ளையாரை வணங்கிவிட்டு அந்த காரியத்தை பண்ணுவோம் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி முடிவு எடுத்துக்கும் கடகராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு ஞானத்தையொளும் வழிபாடு சிம்மராசி என்பர்களே எல்லா விஷயங்கள்லேயும் நல்லது கெட்டது நான் ரொம்ப வாழ்க்கையில் சிரமப்பட்டும் பார்த்துட்டேன் நல்லா இருந்தும் பார்த்துட்டேன் இனிமேல் சிரமப்படப்படாது நான் சிரமப்பட்டாலும் பரவாயில்ல என் குழந்தைகள் சிரமப்படாத அதுக்குன்னு ஒவ்வொரு முயற்சியும் எடுப்பேன் அதற்குண்டான பலன்கள் உண்டு எல்லா காரியங்களும் விடாத உழைப்பு அது உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும் இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் போய் இனிமே யாராவது ஒரு பிரச்சனையை உங்ககிட்ட கொண்டு வந்தால் என்னால் வேண்டாம் என்னால் முடியாது நான் அதுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு ரொம்ப திலகாத்திரமாக சொல்லிருக்கணும் இல்லை அதுக்கு போய் முட்பட்டோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி நம்ம திருப்பி பழைய பிரச்சனைகளை மேற்கொண்ட மாதிரி இருக்கும் வழக்குகள் இருக்கிறவாளுக்கு வெற்றி உள்ளது தெரியாத தப்பு ஆனால் நான் தண்டனை அனுபவிச்சுன்னு இருக்கேன் அதுலேருந்து விடுதலையாக இருக்கும் சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அஷ்டலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு கன்னிராசி என்பர்களே ஒரு துயரம் அப்படின்னு மனசில் இருந்தது ஒரு மன கஷ்டம் அப்படின்னு வருந்தது நம்ம யார்ட்டையும் சொல்கிறதில்லை நம்மக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாத்துக்கிட்டையும் பருந்துக்கிறோம் ஆனால் சில ராசிகளில் பார்த்துட்டேன்னா மன கஷ்டத்துக்கு இன்னொருத்தட்ட சொன்னால் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள் நீங்கள் முந்தையெல்லாம் எதாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லின்றதில் இப்போ அப்படி இல்லை இதனால் என்ன பிரயோஜனம் கடைசிக்கு ரெண்டு வார்த்தை பேசுவாள் அதை நானே எனக்கு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல் திருப்பி 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 அடி வாங்கி சிலையாக மாறுற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பக்குவ நிலை வந்துடுது அதனால் மனசளவில் கஷ்டப்பட்டாலும் வெளியளவில் சிரிச்சுண்டு எல்லா விஷயத்தையும் பண்ணுவேன் உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வயதானவ யாராக கூட இருந்தால் அவளை கூடமாட இருந்து கவனிச்சிக்கிறது ரொம்ப நல்லது மேலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகுது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது அறவே குறைச்சிக்கிறது நல்லது கன்னிராசி அன்பர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு பணவரவுகள் தேடி வரும் அதிர்ஷ்டத்துக்குண்டான எண் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தீபம் சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே துளாராசினியர்கள் சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நிறையா பேர் ஆறுதல் சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பார் சில பேர் பார்த்துட்டேன்னா எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற கதை பேசாமல் இருந்துன்னு இருந்தாலும் அதை பற்றியே சொல்லி சொல்லி தூண்டி பெருசாகிற கூடிய விஷயமா இருக்கும் ஒரு சில நேரங்கள் ஒரே பேச்சை நிறையா பேர் கண்டினியூ பண்ணி காலத்தையே வேஸ்ட் பண்ணுறதை பார்த்துருப்போம் காலையிலேருந்து ஒரே விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்பான் திருப்பி திருப்பி அதுவே பேசுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட என்டர்டெயின் பண்ணாதீங்க இன்றைய தினத்தில் நல்ல மனிதர்கள் எதிர்மறையான மனிதர்கள் இல்லை ஒன்றும் இல்லாத விகழ்பமான மனிதர்கள் மூன்று பேர்த்தை சந்திக்கிறதுக்குன்னா நாள் அப்படி மூன்று பேர்ட்டையும் நீங்கள் வித்தியாசம் காண்றதுக்கு நீங்கள் அமைதியான நிலையிலிருந்து தள்ளி இருந்து பார்த்தா தான் அவங்களுடைய குணங்கள் புரியும் உங்களுக்கு சாதகமாக பேசுவா மனசில் பாதகமாக நினச்சிட்டுருப்பா அதனால் யார் யாரோட குணங்கள் என்ன இதை பற்றியே தெரிஞ்சுக்கிறதுக்கு இறைவனுடைய சக்தி இருந்தால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் துளாராசி என்பவர்களுக்கு பண வரவுகள் உண்டு சில நல்ல பேரும் சில எதிர்மறையான பேர்களும் நிறையா பேர் பேசுவார் அது அவங்களுடைய கருத்து உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான நாட்கள் உண்டு அதிர்ஷ்டத்துக்குண்டான என் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாகாளி வழிபாடு மகாகாளி வழிபாடு எப்பேற்பட்ட பிரச்சனையும் தாண்டி வரத்துக்குண்டான அற்புதமான வழிபாடு விச்சிராசி என்பது ஆதாயமான நாள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஜெயிச்சிருவேன் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னின்று அதை சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் இனிமேல் எடுத்த காரியத்தில் தோக்கப்படாது ஜெயித்தாகணும் ஜெயித்தாகணும் ஜெயித்தாகணம்ங்கிற முற்பட்டு அதில் வரம் பெற்ற மாதிரி அதில் செயல்படுவேன் அந்த செயல்பாட்டு கேட்ட பண வரவுகளும் பேர் புகழ் அந்தஸ்தும் கூடி வரத்துக்கு நல்லதாக இருக்கும் விஷயராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ இருக்கும் நீங்கள் சொல்கிறத எதிர்மறையாக பல பேர் சொல்லுவாங்க திருப்பியும் கொஞ்சம் நேரத்தில் சாதகமாக மாறும் அதனால் பொறுத்த ஒரு பூமி ஆழ்வாருங்க மாதிரி எல்லா காரியத்தையும் பொறுத்து போர்த்து ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் உண்டு அதிர்ஷ்டத்துக்குண்டான அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு ராசி அன்பர்களே தனுர்ராசி அன்பர்களே அனுகூல்யமான நாள் நல்ல நல்ல காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் சில பேர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டோம் ஐயோ ஏமாந்துட்டமே நம்ம ஏமாந்துட்டமே நீ ஏமாத்திட்டாலே அவளை பற்றி புழம்பின்னு இருக்கிறத விட இது ஒரு பாடம் நமக்கு அவனே ஒரு குருவாக கூட இருக்கலாம் நமக்கு நிறைய நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கான் என்ன நல்ல விஷயம் இனிமேல் பணத்தை பத்திரமாக வச்சுக்கணும்னு அந்த மாதிரி நிறைய விஷயத்தை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போய் அந்த நாளை ரொம்ப அழகாக கழிப்பு அதுமாதிரி லாபகரமான செய்திகள்லாம் கேட்கும் வேலை வாய்ப்புலேருந்து தொழில் பூர்வீக தொழில் நாலு பேர்த்து கூட சேர்ந்து கூட்டு தொழில் இது போன்ற பல்வேறு சிந்தனைகள் மனசில் தோணும் இதை பண்ணணும் ஆனால் பணம் இல்லையே இதற்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனை வந்துருதுனாலே அந்த பணவரவுக்கு உண்டான வழிகாட்டுதல் உண்டு இன்றைய தினத்தில் தனுர்ராஜ் என்பவர்களுக்கு பாஸ்போர்ட் சம்மந்தமாக டாக்குமெண்ட் சம்மந்தமாக நான் வெளிநாட்டில் வேலை இருக்க சம்பளமே எனக்கு வரலை நான் இங்கேருந்து இடமாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நல்ல பலன்கள் தேடி வரும் அதிர்ஷ்டங்கள் கூடி வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தி விநாயகர் வழிபாடு நினைத்த காரியத்தை சித்தி செய்யும் அற்புதமான வழிபாடு மகரராசி என்பர்களே எல்லா காரியங்கள்லேயும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து பல விஷயங்களை சாதிப்பேன் இனிமேல் விட்டு கொடுத்து சாதிக்கிறதுல நான் அதை எடுத்துண்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கொண்டு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த எண்ணம் இருந்ததுன்னா நான் இன்னும் நன்னா வந்திருப்பேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும் நிறையா பேர் இந்த மாதிரி சிந்தனைகள் இருப்பாள் அதுவும் மகரராசன் என்பவர்களுக்கு இன்றைக்கி நிறையா இருக்குது சில வேளைகள் நடந்த விஷயங்களை பற்றி யோசிக்கிறது சில வேலைகளில் நடந்துன்னு இருக்கிறதும் எதிர்காலத்தை பற்றியும் ரெண்டையும் சிந்திக்கிறது நமக்கு இல்லைனாலும் குழந்தைகள் நன்னாக இருக்கணும் அதற்காக என்னுடைய குணாதிசயங்களை நான் மாற்றிக்க போகிறேன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு முடிவெடுத்து செயல்படுவேன் நிச்சயம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கூடி வரும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணின்னு இருக்கிறவங்க லாஜிஸ்டிக் பண்ணின்னு இருக்கிறவங்க டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன் உண்டு மகரராசு என்பர்களுக்கு கலைத்துறை சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடின்னு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வன்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் விநாயகர் வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு மகத்துவமான வழிபாடு கும்பாராசு என்பர்களே நன்மை பெயர்க்கக்கூடிய நல்ல நாள் நிறைய நல்ல காரியங்கள்லாம் யோசித்து 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 பார்த்து செயல்படுவேன் இது நல்லது இது கெட்டது இனிமே எடுக்கிற முடிவு ரொம்ப சரியாக இருக்கணும் இனிமே எடுக்கக்கூடிய சிந்தனைகள் எனக்கு சாதகமான பலன்களை கொடுக்கணுன்னு செயல்பட்டு ஜெயித்து அதில் வெற்றி உண்டான சூழ்நிலைகள் உடல் ரீதியான உபாதைகள் வயிறு சம்மந்தமாக கால் சம்பந்தமான இருக்கக்கூடிய உபாதைகள் இனிமேல் நம்மளை நம்ம கவனிச்சுக்கணும் நம்ம உடல் ஆரோக்கியத்தை திடகாத்திரமாக பலமாக வச்சுக்கணும் நிறைய லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கணும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தை பழைய கும்பராசி என்பர்கள் டியூஷன் சென்டர் வச்சுருக்குவா லெக்சராக இருந்துகிட்டு இருக்குவா ப்ரொஃபஸராக இருந்துகிட்டு இருக்குவா அரசாங்க உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணின்னு இருக்குவா அவர்களுக்கெல்லாம் ரொம்ப அமோகமான பலன்கள் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வன்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு காமாட்சி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு கும்பராசி என்பர்களே நேர்களே சுகமான நிறைய நல்ல காரியங்கள்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் யோசிப்பேன் நிறைய நல்ல நல்ல காரியங்கள்லாம் சிந்திப்பேன் இந்த காரியத்தை சிந்தி ஜெயிக்கணும் 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 இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகள்லேயே ஒன்று நிறைய போட்டிகளில் கலந்துகிட்டுருக்காள் வெற்றி பெறும் நிறைய போட்டிகளில் ஜெயிப்பேன் பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகள் பரீட்சைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கக்கூடிய குழந்தைகள் ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா நகை கடை வச்சுருக்கோம் வெள்ளி கடை வச்சுருக்குவா ஸ்டோன்ஸ் கடை வச்சுருக்கோம் கிரானைட் கடை வச்சுருக்கோம் கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கான் யோகா ஆசிரியராக இருக்கிறவா அதுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் நிறையா எதிர்கால திட்டத்தை பற்றி சிந்தித்திருப்பேன் வெற்றியும் பெறுவேன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் வழி அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு பனிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல்

இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கணும் சின்னதாக வெள்ளியில் ஒரு சூளாய் பண்ணிக்கணும் அதாவது திருசூலம்னு சொல்லுவோம் இந்த திருசூலம் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி சின்னதாக ஒரு யந்திரம் தேவி யந்திரம்னு சொல்லுவோம் தேவி யந்திரம்னா அம்பாளுடைய யந்திரம் இந்த யந்திரத்தை எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அந்த யந்திரத்தை சின்னதாக வாங்கிக்கணும் திருசூலத்தை வச்சுக்கணும் அந்த திருசூலத்தை வச்சுட்டு அதிலே ஒரே ஒரு சின்ன மஞ்சள் கொம்பு சின்னதா ஒரு மஞ்சள் கும்ப வச்சுக்கணும் மஞ்சளையும் குங்குமத்தையும் ரெண்டும் சேர்ந்து கலக்கிட்டு தினம் ஃபஸ்ட்டு பிள்ளையார மனசார வேண்டுகிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துட்டுலாம் அம்பாளுக்கு அதாவது காளி தேவிக்கு அப்படி இல்லைனா துர்கா அம்பாளுக்கு ஓம் தும் துர்காய நம ஓம் மஹிஷாசுர மர்தின்யை நம ஓம் துர்காய நம மகிஷாசுர மர்துன்யை நம எனக்கு மந்திரம் தெரியும் சார் இந்த மந்திரங்கள்லாம் ரொம்ப சுலபமாக படிப்பேன் அப்படின்னா துர்காஷ்டகம் படிக்கணும் துர்காஷ்டகத்தை படித்து அந்த மஞ்சளையும் சந்தனத்தையும் கலைக்கி வச்சுருக்கேன் இல்லையா அதுலேருந்து அழகாக அர்ச்சனை பண்ணும் அர்ச்சனை பண்ணுற அந்த சூலாயத்துக்கு அர்ச்சனை பண்ணி பண்ணு இது பேர் அஸ்திரபூஜைன்னு பேர் ஏற்கனவே இதே மாதிரி பாலுக்கு சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல இந்த சூலாயத்துக்கு பண்ணுறது மகத்துவத்தை கொடுக்கக்கூடியது அப்படி பண்ணி வழிபட ரொம்ப நல்ல மாற்றம் தெரியும் எதிரிகள் யாராக இருந்ததுன்னா உடனே நம்மளை விட்டு போயிடுவோம் நம்ம ஒரு பெரிய ஒரு தற்காத்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும் ஒரு படை இருக்க அந்த படையை வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டுனா அம்பு வாழுங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தான் அஸ்திரம் இந்த அம்பாளுடைய அஸ்தரத்துக்கு பூஜை பண்ண எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் போயிடும் இதை எத்தனை நாள் பண்ணுறது நூற்றி எட்டு நாள் பண்ணுறது மகத்துவத்தை கொடுக்கும் கடைசி நாள் அந்த சூளாயத்தை நம்ம வாசப்படியில் சாதாரணமாக அந்த கார்க்கு இல்லைன்னா சந்தனத்தை வச்சு ஒட்டி வச்சுடலாம் அப்படின்னா பூஜை மடத்திலே வச்சுடலாம் இல்லை சார் நான் ரெகுலராக பூஜை பண்ண முடியாது அப்படின்னா கோயில் உண்டியில் கொண்டு போய் சாத்தி விடலாம் இப்படி சாத்தி வர ரொம்ப நல்ல பலன்கள் தெரியும் ஆன்மீக தாந்திரிக பிராயசித்திரத்தில் சத்ருக்களை வெல்லும் எதிரிகளை வெல்லும் அஸ்திர பூஜை அம்பாளுடைய அஸ்திர பூஜை தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இது தாந்திரிக பிராயசத்தில் ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷதே வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா மீண்டும் நாளை காலை ராசிபுல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறு ஜோதிஷாச்சாரியர் மகேஷே நன்றி வணக்கம்